சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நட் போல்ட்ரி ஃபார்ம்ல சேலம் கார்த்தி ஃபார்ம்ஸ் கவர் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ரொம்ப நன்றி பிரதர். சோ நம்ம நேயர்கள் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ புதுசா இருக்க நேயர்களுக்கு உங்களுடைய பண்ணை பத்தின ஒரு அறிமுகம் கொடுத்துருங்க. ஓகே பிரதர். பிரதர் நம்ம ஃபார்ம் பாத்தீங்கன்னா சேலத்துக்கும் நாமக்கலுக்கும் சென்டர்ல சரிங்க. வெண்ணந்தூர்ங்கிற ஊர்ல இருக்கோம் பிரதர். ஓகே. நம்ம ஃபார்ம் பாத்தீங்கன்னா 5 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷமா. ஆமா நம்ம ஃபார்ம் பேர் பாத்தீங்கன்னா சேலம் கார்த்தி ஃபார்ம். ஓகே பிரதர். சோ நம்ம ஃபார்ம்ல என்ன ப்ரீட் பிரதர் மெயினா பண்ணிட்டு இருக்கோம்? பிரதர் நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா கிளிமுக்கு கோழிகள் சரிங்க. அதே மாதிரி புறாக்கள் சரிங்க. அண்ட் முயல் ராபிட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கோம் பிரதர். சோ கிளிமூக்கு புறா ராபிட்ஸ் இது மூணு வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமா பிரதர். ஓகேங்க. சோ கிளிமூக்கு இதுல மெயினா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம கிளிமுக்கு கோழிகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க பிரதர். இதுல வந்து கலர்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கீரி நூலான் சரிங்க வெள்ளை இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கலர் மட்டும் தாங்க நாங்க ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மூக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். கிளி மாதிரி ரொம்ப ஒரிஜினலா இருக்கும் ப்ரீடு. சரிங்க பிரதர். ஸோ மொத்தம் எத்தனை தாய்கோழிகள் சேவல்கள் வச்சு ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட 40 தாய்கோழிகள் கிளிமுக்கு கோழிகள் வச்சிருக்கோம். ஒரிஜினலாவே இருக்கும் குவாலிட்டியில. ஓகே. சேவல் ஒரு 10 சேவல் வச்சிருக்கோம். சேவல் ஒரு 10 சேவல் வச்சிருக்கீங்க. ஸோ ப்ரீடிங்க்னு மட்டுமே. ஆமா. ஸோ நம்ம வந்து சிக்ஸை எடுத்து சிக்ஸ் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டே ஓல்டு சிக்ஸ்ல இருந்து சரிங்க 2 மாசம் 3 மாசத்துக்கு கொஞ்சம் நம்ம ஃபார்ம்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர். ஓகே பிரதர். என்ன பிரைஸ்ல பிரதர் போயிட்டு இருக்கலாம்? அதாவது பிரதர் டே ஓல்டு சிக்ல பாத்தீங்கன்னா சரிங்க ஒரு 1500 ஓகே 2000 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா குவாலிட்டி பொறுத்து 2 மாசம் 3 மாசம் ஆகும் போது குவாலிட்டி தனித்தனியே வேரியன்ட் ஆகுது. சரிங்க. அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் ரேட்டை வந்து மாறி வரும் பிரதர். ஓகே பிரதர். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல டாப் கலர் டாப் ரேட் அப்படின்னா என்ன கலர் பிரதர் போய்? பிரதர் ஒயிட் வந்து எப்பயுமே பிராண்டடா இருக்கு பிரதர். ஒயிட் வந்து ரேட்டு குறையறது இல்ல. சரிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மயிலுக்காக எல்லாம் பாத்தீங்கன்னா பாரம்பரிய கலர்னு சொல்லுவோம். சரிங்க. அது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு. ஓகே. அதுவும் நம்ம கிட்ட இருக்கு பிரதர். சரிங்க பிரதர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீரி ஓகே பொன்றம் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஹையில போயிட்டு இருக்கு பிரதர். ஹையா போயிட்டு இருக்கு. ஆமா. ஓகே. சோ இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்களா நம்ம ஃபார்ம்ல? ஆமா பிரதர். சிக்ஸ் இருக்கு. அதாவது ஒயிட்டு சரிங்க சரிங்க கீரி ஓகே நூலான் கீரி இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி கலர்ல வந்து நம்ம சிக் வந்து ஒரு 40 சிக் அவைலபிள் இருக்கு. சோ 40 சிக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஆமா. என்ன ஏஜ்லங்க இருக்கு? அதாவது டே ஓல்டுல இருந்து சரிங்க 2 மாசத்து 3 மாசத்து குஞ்சுங்க வரைக்கும் இருக்கு பிரதர். எல்லாமே இருக்கு. ஆமா. சோ எல்லாமே பாத்திரலாம் பிரதர். சோ அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ப்ரீடிங் இருக்கக்கூடிய சேவலை பத்தி அப்படியே ஒரு மேம்போக்கான ஒரு இதை பாத்திரலாங்களா? ஆ பாத்திரலாம். ஓகே பிரதர். சோ மொத்தம் ப்ரீடிங் எத்தனை சேவல் இருக்கிறதா சொன்னீங்க பிரதர்? நம்ம கிட்ட 10 சேவல் இருக்கு பிரதர். சரிங்க. 10 சேவல் இருக்கு. ஆமா பிரதர். ஓகே பிரதர். சோ இப்ப ஒரு சேவலை காமிச்சிடலாங்க. ஓகே பிரதர். பிரதர் ஃபர்ஸ்ட் இந்த சேவல் பத்தி சொல்லுங்க பிரதர். பிரதர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பிரதர். சரிங்க. நல்ல தரமான குவாலிட்டியில இருக்கும். ஓகேங்க. பீக் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கனமான பீக்கு. பூ சுத்தறக்கும் முக சுத்தறக்கும். சரிங்க. அதாவது இந்த ஷோ குவாலிட்டி தரத்துல சேவல் நல்லா இருக்கும் பிரதர். ஹைட் மட்டும் கொஞ்சம் கம்மி. பட் ப்ரீடிங் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஹைட்டை வச்சு சிக்கு வந்து மாறி வரும் பிரதர். ஓகே 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 பிரதர். ஷோ குவாலிட்டியில இருக்கிறது ஹைட் மட்டும் கொஞ்சம் கம்மி. ஆமா பிரதர். அதே மாதிரி வால் டைப் பாத்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ற சேவல் எல்லாமே பாத்தீங்கன்னா வால் டைப் நம்ம வந்து பார்க்க முடியாது பிரதர். வால் வந்து ரூம்ல போட்டு ப்ரீட் பண்ணும்போது வால் எல்லாம் உடஞ்சிருது. சரிங்க. சைனிங் போயிறனால ஓகே ப்ரீடினுடைய மூக்கு ஃபேஸ் கிளியரன்ஸ் அதே மாதிரி வால் ஸ்டைல் இதை மட்டும் தான் பிரதர் ஓரளவுக்கு பார்க்க முடியும். சரிங்க பிரதர். ஓகேங்க. ஸோ ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ரீடிங் பண்ணுறது தான் காரணம். அதுதான் காரணம் பிரதர். சரிங்க பிரதர். ஸோ முதல் சேவல் வந்து இந்த ஒயிட்டுங்களா? ஆமாம் பிரதர். ஓகேங்க பிரதர். ஸோ அடுத்த சேவல் இந்த நூலான் சேவல் பற்றி சொல்லுங்க பிரதர். அதே மாதிரி இந்த நூலான் சேவல் பார்த்தீங்கன்னா சரி நல்ல வால் டைப் பிரதர். நல்ல பெருவெட்டு ஓகே நல்ல சைஸ் 4.5 கிலோ 5 கிலோ சைஸ் வரைக்கும் வரும். சரி. அப்பா வந்து 6 கிலோ சைஸ் பிரதர். சரிங்க. அதனால் நல்லா இதில் வர சிக்குங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் வரும் பிரதர். நல்ல குவாலிட்டியாகவே பூ சுத்தம் நல்லா இருக்கும். ஓகேங்க. இது சிக்கு அவைலபிளா இருக்கு பிரதர். இதோட சிக்ஸ் அவைலபிள் இருக்கு பிரதர். ஓகேங்க பிரதர். சோ இந்த நூலானுக்கு வந்து ஏஜ் எவ்வளவு ஆகுது? இது வந்து 1 இயர் பிரதர். 1 இயர் ஆகுது.
ஓகேங்க. இப்போ எத்தனை கிலோங்க இருக்கும் சராசரியா? இப்போ வந்து 4.5 கிலோ இருக்கும் பிரதர். 4.5 கிலோ இருக்கும். ஆமாம் பிரதர். ஓகேங்க பிரதர். இதுவும் ப்ரீடிங் கோசம் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ஆமாம், ப்ரீடிங் போட்டுட்டேன் பிரதர். ரெஸ்ட் விட்டுருக்கேன். ரெஸ்ட் விட்டுருக்கீங்க? அதாவது வால் நல்லா ஃபினிஷிங்லேயே இருக்குது. ஆமாம் பிரதர். ஓகேங்க பிரதர். ஸோ அடுத்து இந்த கீரி சேவலை பற்றி சொல்லுங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக இப்போ ப்ரீடிங் போட்டு ரூமில் வந்து ரெஸ்ட் விட்டு வச்சிருக்கேன் பிரதர். ஓகேங்க. நல்லா பெருவட்டு, நல்லா முக சுத்தம், சரிங்க, மூ சுத்தம், ஓகே, மூக்கு நல்லா கனத்தில் நல்லா வாட்டர் சட்டமாக இருக்கும் பிரதர். சரிங்க பிரதர். இதுக்கு வயசுங்க? இது வயசு பார்த்தீங்கன்னா 1.5 வயசு இருக்கும் பிரதர். 1.5 வயசு பிரதர். ஒரு சேவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் எத்தனை வருஷம் வரைக்கும் பிரதர் ப்ரீடிங் பண்ணுவீங்க? பிரதர் ஒரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வரும் ப்ரீடிங் பண்ணுவோம் பிரதர். 4 வருஷம் லைஃப் டைம் வந்து 8 வருஷம் வரைக்கும் நல்லா லைஃப் வரும் பிரதர். சரிங்க. இது வந்து ரிசல்ட் வந்து குறையும் போது நமக்கு வந்து நிறைய கோழிகள் இருக்கும்போது இதை பயன்படுத்த முடியாது. அதாவது 1-2 கோழிகளுக்கு தான் பயன்படுத்த முடியும். சரிங்க. அதனால நாங்கள் வந்து 4 வருஷம் வரைக்கும் பயன்படுத்திட்டு சேவலை கொடுத்துருவோம் பிரதர். ஓகே ஓகே ஓகேங்க பிரதர். அஞ்சு சேவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ரூமில் வச்சு ப்ரீட் பண்ணக்கூடிய சேவல். ஆமாம் பிரதர். ஒரு சேவலுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபீமேல் போட்டு உள்ளே ப்ரீட் பண்ணுவோம் பிரதர். சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சிக்கு தான் நம்ம சேல் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்த சேவலுடைய சிக்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ சேல் பண்ணுறோம். அந்த ஒயிட்டு, ஓகே, நூலான், ஓகே, அடுத்தது கீரி. அந்த கீரி மூணு சேவலுடைய சிக்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணுறோம் பிரதர். சரிங்க பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக 2 சேவலை வெளியே விட்டு ஒரு 20 பொட்டையை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். சரிங்க. அது இல்லாமல் ஒரு 10 பொட்டை அடையில் இருக்குது பிரதர். ஓகேங்க. இது வந்து கண்டினியூஸ் 40 பொட்டை இருக்கனால பார்த்தீங்கன்னா 1-10 பொட்டை அடப்படுறதுக்கு நான் ஒரு 5.5 பொட்டை கோழி குஞ்சோட சுத்தம் அந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து தாய் கோழிகிட்ட தான் வச்சு பறிக்கிறீங்களா இன்குபேட்டரை யூஸ் பண்ணுறது? கோழியில தான் வச்சு அடப்படுக்க வைக்கிறோம். கோழியில வச்சு தான் பறிக்கிறீங்க. ஸோ சிக்ஸுமே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோழியோட தான் அழைஞ்சிட்டு இருக்கும். ஆமாம் பிரதர். ஓகே. நேச்சுரலாக இருக்கும் பிரதர். நேச்சுரலாகவே இருக்கும். சரிங்க. இப்போ வெளியே இருக்கிறது ஒரு பொன்றம் ஒரு சிங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ப்ரீடிங்க்கு சேவல் ஓப்பனில் விட்டுருக்கீங்க. ஆமாம் பிரதர். 2 சேவல் ஓப்பனில் இருக்கும். 2 சேவல் ஓப்பனில் இருக்கும். சரிங்க பிரதர். ஓகேங்க பிரதர். ஸோ இப்போ நம்ம மட்டும் இருக்க சிக்ஸ்லாம் பார்க்கலாங்களா? ஆ பார்க்கலாம். ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபீமேல் என்னென்ன கலர்ஸில் இருக்குன்னு அப்படியே ஓவரால சொல்லிருங்க பிரதர். பிரதர் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா பொன்றம், சிங்கிரி, சரிங்க, ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காகம், சரிங்க, பிளாக்ல மயில், ஓகே, அடுத்தது சுத்த கருப்பு, ஓகே, ஒயிட்டு, இந்த மாதிரி ஒரு 40 விடைங்கும் போது எல்லா கலருமே மேக்ஸிமம் வந்துடும் அப்படிங்களா? ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து ஒரு 40 சிக்ஸுக்கு மேலே அவைலபிள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். என்னென்ன ஏஜ்லிங்க இருக்கு? அதாவது ஏஜ் பார்த்தீங்கன்னா டே ஓல்டு பிரதர். சரிங்க. அடுத்தது ஒரு 15-20 நாளத்து குஞ்சுங்க பிரதர். சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மாசத்து குஞ்சுங்க பிரதர். 2 மாசம் மூணு குஞ்சு இருக்கு பாருங்க. அது வந்து 1 மாசத்து குஞ்சுங்க பிரதர். சரிங்க. ஓகே. ஸோ வித்தியாச வித்தியாசமான கேட்டகரியில இருக்கு. ஆமாம் பிரதர். ஸோ ஒரு கேட்டகரியா எத்தனை சிக்ஸ் இருக்கு, அதனுடைய பிரைஸ் இதெல்லாம் பாத்திரலாங்களா? ஆ ஓகே பிரதர். ஓகேங்க பிரதர். இப்போ நீங்க பாத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை பொன்றா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இது வந்து நேச்சுரலா, அதாவது குஞ்சு பொறிச்சு ஒரு 3-4 நாள் தாங்க பிரதர் இருக்கும். சரிங்க. நம்ம கிட்ட இடம் இருக்குன்னா நாங்கள் ஃப்ரீயாக விட்டு அந்த கோழிகளை வந்து பராமரிப்போம். கிட்ட 3-4 டேஸே வந்து பார்த்தீங்கன்னா தாய் கோழியோட இறக்கி விட்டுருவீங்க. வெளியே விட்டுருவோம் பிரதர். ஏன்னா உள்ள இருக்கும்போது மோஷனில் வந்து அதை அடைப்பு ஏற்படுறதுனால ஃப்ரீயாக விட்டுறோம் பிரதர். ஃப்ரீயாக விடும் போது பார்த்தீங்கன்னா குஞ்சு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கு. ஆ நேச்சுரலாக இருக்கும். ஓகேங்க பிரதர். ஸோ இப்போ இந்த ஒயிட் கலர் அந்த ஃபீமேலோட 3 சிக்ஸ் இருக்குங்க. ஆமாம் பிரதர். இது வந்து சேலுக்கு தான் பிரதர் இருக்கு. சரிங்க பிரதர். அதாவது நம்ம வெளியே விடும் போது பார்த்தீங்கன்னா இந்த கீரி இந்த மாதிரி பிரச்சனை வரனால நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு ரீசனபிள் பிரைஸ்லேயே கொடுத்தலாம் பிரதர். 1000-1500 அந்த மாதிரி பட்ஜெட் வந்ததுனாவே நம்ம கொடுத்துடலாம் பிரதர். இந்த 3 சிக்ஸ். ஆமாம் பிரதர். அடுத்து இந்த 2 சிக்ஸை பற்றி சொல்லுங்கள் பிரதர். பிரதர் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 செங்கிரி பிரதர். சரிங்க. செங்கிரியில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருவட்டு டைப் 6 கிலோ சைஸ் இருக்க ப்ரீடு. ஓகேங்க. ஒன்று வந்து நூலான்கிரி பிரதர். சரிங்க. நல்ல வால் டைப் இருக்கிற ப்ரீடு. ஓகே. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகேங்க பிரதர். இதுக்கு ஏஜ் எவ்வளோங்க ஆகுது? இது வந்து 2.5 மாசத்து குஞ்சுங்க பிரதர். 2.5 மாசத்து குஞ்சு. இப்போ எடைனா இது எவ்வளோங்க இருக்கும்? ஒரு 400-500 கிராம் எதிர்பார்க்கலாங்களா? அவ்வளோதான் பிரதர் இருக்கும். 400-500 கிராம் அவ்வளோதான் இருக்கும். 2.5 மாசத்துக்கு 2.5 மாசத்துக்கு. ஓகேங்க. இது இப்போ வந்து சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்கு. இது பாருங்களா, இல்லை ரெண்டுமே சேவலுங்களா? பிரதர் இது வந்து ரெண்டுமே சேவல் பிரதர். ரெண்டுமே சேவல் சிக்ஸ் தான். சேவல் சிக்கு வேணுங்கிறவங்களுக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும். ஓகேங்க பிரதர். ஸோ இதுக்கு போட வேண்டிய அந்த லசோட்டா இதெல்லாம் போட்டாச்சுங்களா? சிக்ஸ் வேக்சினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் பிரதர். நம்ம ஃபார்மில் வேக்சினேஷன் ப்ராப்பராக பிடி லசோட்டா எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவோம் பிரதர். சரிங்க பிரதர். ஓகே. இப்போ இந்த சிக்ஸ் ரெண்டும் என்ன பிரைஸ் பிரதர் கோட் பண்ணுறீங்க? பிரதர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி 6000 ரூபா கொடுத்துடலாம். ஜோடி 6000 ரூபா. சரிங்க பிரதர். ஓகே. மார்க்கெட்டிங் கலரு, சரிங்க, குவாலிட்டி நல்ல குவாலிட்டி, நல்ல வால் டைப்பு, நல்ல பெருவட்டம் இருக்கு. சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ சேவல் கேரண்டி. 6 கிலோ கண்டிப்பாக வரும் பிரதர். சரிங்க பிரதர். ஓகேங்க பிரதர். அடுத்து இந்த 3 ஒயிட் கலர் சிக்ஸை பற்றி சொல்லுங்கள் பிரதர். இதனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரதர். சரிங்க. மூணுமே பக்காவான சிக்கு. அதாவது 2 மேல் 1 ஃபீமேல் இருக்குது பிரதர். சரிங்க. குஞ்சு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே. நல்ல பெருவட்டு டைப்பு, நல்லா மூக்கு கனம், அந்த வெள்ளை சேவலுக்கு இறங்கின சிக்கு பிரதர். ஓ, அந்த ஒயிட் கலர் சேவல் ப்ரீடிங் சேவல் அதுக்கு இறங்கின சிக்கு பிரதர். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி சேல் பண்ணிட்டேன். 40 ரூபாய்க்கு ஃபீமேல் மட்டும் நான் சேல் பண்ணியிருக்கேன் பிரதர். ஓகே ஓகே. ஓ, ஸோ நீங்கள் அடல்ட்டும் சேல் பண்ணிட்டுருக்கீங்களா? ஃபீமேல் 1-2 நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் ஃபார்மில் கம்மியாக இருக்கனால நிறுத்திட்டேன் பிரதர். ஓகேங்க பிரதர். ஸோ பட் ஆனால் வேணும்னு கேட்டாங்கன்னா ஃபீமேல் கேட்டனால எனக்கு ரேட்டு வந்ததுனால நம்ம கொடுத்துட்டோம் பிரதர். இப்போ சிக்கு 4 சிக்கு 3 சிக்கு இருக்குது. சரிங்க. ஒரு 10 ரூபா வந்தால் கொடுத்துலான் இருக்கேன். மூணுத்தையும் செட்டாக. ஆமாம் பிரதர். சரிங்க பிரதர். ஓகேங்க. ஸோ இப்போ அடல்ட்
ரிசல்ட் அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியில சேவல் நல்ல கலர்ல எடுக்கணும், நல்ல ஃபீமேல் நல்ல கலர்ல எடுக்கணும்னா எவ்வளவு பிரதர் ஆகும் பட்ஜெட்? பிரதர் சேவல் எடுக்கணும்னா ஒரு 10 to 25 இருபத்தஞ்சுக்குள்ள எடுக்கலாம் பிரதர். சரிங்க. ஒரு ஃபீமேல் எடுக்கணும்னா 7 to 15 ஒரு 5 எடுக்கலாம். 7 to 15 நல்ல மார்க்கெட்டிங் கலரா நல்ல ஹெவி நல்ல மார்க்கெட்டிங் கலர் நல்ல குவாலிட்டியில எடுக்கலாம் பிரதர். ஓகேங்க பிரதர். ஸோ அடல்ட் வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், கூப்பிட்டுக்கலாம் பிரதர். ஓகே, எடுத்துக்கலாம். ஓகேங்க. ஸோ இன்னும் சில சிக்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா பிரதர், அதை பார்க்கலாங்க பிரதர். அப்படியே இந்த சிக்ஸை பத்தி சொல்லுங்க பிரதர். பிரதர் இதில் பார்த்தீங்கன்னா பொன்ற கலர் இருக்கு பிரதர். சரிங்க. அடுத்து பிளாக் இருக்கு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. சரிங்க. காகம். ஓகே. இதுவும் பொன்ற கலர் பிரதர். சரிங்க. இது வந்து கம்பரிசி கலர். சரிங்க. ஆனால் இதில் வந்து எல்லா கலரும் ஓரளவு மிக்ஸ் ஆகிருக்கு, எல்லா கலருமே இருக்கு. ஸோ டோட்டலாக அந்த கேஜுக்குள்ள எத்தனை சிக்ஸுங்க பிரதர் இருக்கு? ஒரு 25 இருக்கும் பிரதர். 25 சிக்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ இதுக்கு ஏஜிங் பிரதர்? இது வந்து அதான் ஒரு மாசத்த சிக்கு இருக்கு. ஓகேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 சிக்கு மட்டும் இருக்கும் பிரதர். ஸோ ஒரு மாசம் 20 to 25 இந்த சிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா பிரதர். ஓகேங்க பிரதர். ஸோ இதை வந்து 1 month ஸ்டேஜ்ல ஆனா நீங்க கொடுத்துருவீங்க? அவ்வளவுதான் பிரதர், இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா பராமரிக்க முடியலாம், கீரி வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போயிடறனால நம்ம இப்பயே கொடுத்துலாங்கிற பிளான்ல தான் பிரதர். சரிங்க பிரதர். ஸோ இப்போ இந்த சிக்ஸ் எல்லாம் என்ன பிரதர் பிரைஸ் கோட் பண்ணிருக்கீங்க? பிரதர் ஒரே ஃபிக்ஸ் ரேட் பிரதர். இது அப்படியே லாட் எடுத்துட்டானா ஒரு சிக்கு வந்து 2000 பிரதர். சரிங்க பிரதர். லாட்டான அந்த 25 சிக்கையுமே ஆ அப்படியே எடுத்துட்டானா ஒரு சிக்கு வந்து 2000. இல்ல பிரிச்சு எனக்கு வேணும் செலக்ட் பண்ணி நான் எடுத்துக்கறேனா ஜோடி 5000 பிரதர். ஜோடி 5000 செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா? ஆமா பிரதர். எல்லா கலர்லயுமே இருக்கு சிக்கு? ஆமா பிரதர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீமேல் சிக்கு பிரதர், நல்ல பொன்ற கலர்ல இருக்கு. ஓகேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பாருங்க நூலாங்கிரி டைப்ல. ஆமாங்க. சிக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும், பீக் வந்து நல்லா கனமா இருக்கும். புரியுது புரியுது புரியுதுங்க. ஒயிட்ல எல்லாம் நிறைய சிக்கு இருக்கும் பிரதர். ஒயிட்ல இருக்கு சிக்கலாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இருக்குங்க. குவாலிட்டி சூப்பரா இருக்கும் பிரதர். சரிங்க பிரதர். ஓகே. சோ இப்போ இது வந்து நம்ம ஷூட்டுக்கு வந்து கேஜ்ல போட்டுறோம் இல்லையா? ஆமா பிரதர். இப்போ டை கோலியோட இப்போ நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம் பிரதர், அதுவும் வீடியோ பார்க்கலாம். ஆ ஓகேங்க. ஸோ ஃப்ரீயாக விட்டோம்னா தாய் கோழியோட போய் ஜாயின் ஆயிரும். ஆமாம் பிரதர். ஓகேங்க. ஸோ இப்போ அதாவது தாய் கோழியோட போய் ஜாயின் ஆயிருங்களா? ஆமாம் பிரதர். ஃபீடு பார்த்தீங்கன்னா வெறும் கம்பு அரிசி. சரிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோதுமை உடச்சி போட்டது இது மட்டும் தான் பிரதர் அந்த கோழி கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்க பிரதர். அதே மாதிரி கருவாடை கொஞ்சம் டெய்லி 2 கொடுத்துட்டு இருக்கேன். கருவாடு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா பிரதர். ஓகே. கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல தான் கொடுக்கணும், இந்த சீசன்ல கொடுக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பிரதர் சம்மர் சீசன்ல வந்து கொடுக்க கூடாது பிரதர், இப்போ கிளைமேட் வந்து நல்லா இருக்கிறதுனால. சரிங்க. இப்போ இந்த மாதிரி மழை கிளைமேட் மாறி மாறி வரனால. சரிங்க. இந்த மாதிரி இப்போ கருவாடை கொடுத்தோம்னா சிக்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியா வரும், நல்லா ஒரு சைனிங்கா அப்படியே பாக்குறதே அழகா இருக்கும் பிரதர். ஓகே ஓகே ஓகேங்க பிரதர். ஸோ இப்போ இந்த இருக்கிற சிக்ஸ் எல்லாத்துக்குமே கம்பு கருவாடு எல்லாமே கொடுத்து பழக்கப்பட்ட சிக்ஸ். ஆமா பிரதர். இங்க வந்து தீவனம் போட்டு கொஞ்சம் கோழி குஞ்சு வளர்த்த மாட்டோம் பிரதர். சரிங்க. இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். ஓகேங்க. சிக்ஸ் வந்து கருவாடு தான் அதிகமாக சாப்பிடும், கம்பு அரிசி அந்த மாதிரி தான் சாப்பிடும் பிரதர். சரிங்க பிரதர். ஓகேங்க பிரதர். ஸோ எல்லாமே தாய் கோழியோட அதுவே இருக்கிறது தான். ஆமாம் பிரதர். ஓகே. ஸோ இப்போ உற்பத்தி சதவீதம் எத்தனை சதவீதம் பிரதர் இருக்கு? ஒரு அடை வச்சிங்க 10 வச்சிங்கன்னா எத்தனை குஞ்சு பிரதர்? 10 வச்சோம்னா 7 இருக்கு பிரதர். 7 கிடைக்குது. ஆமாம் பிரதர். நல்லா ரிசல்ட் நல்லா இருக்கு. அதாவது சேவல் வந்து நாங்கள் மாற்றி மாற்றி ப்ரீட் பண்ணுறதுனால ரிசல்ட் நல்லா இருக்கு பிரதர். ஓ, சேவல் மாற்றி மாற்றி போகிறதுனால உற்பத்தி அதிகமாக இருக்கு. ஆமாம். ஒரே சேவலை வந்து நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக போடுறதில்ல. சரி. ஒரு சேவலை வந்து ஒரு 10 இருப்போம், 1 to 2 ரெஸ்ட் விட்டுருவோம். சரிங்க. மாற்றி மாற்றி ரொட்டேஷன் முறையில் ப்ரீட் பண்ணுவோம். ஓகேங்க. கோழிகளுக்கு நம்ம என்ன மாதிரி இடவசதி மேய்ச்சலுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோன்றது அப்படியே சொல்லுங்க பிரதர். நம்ம ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இருக்கு பிரதர். சரிங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை பசை வெளியில போகாது. ஸோ அதனால் உள்ளே பச்சையை பொறுக்கிட்டு உள்ள நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கு. அது பார்த்து சுற்றிட்டு இருக்க வேலை தான் மட்டும். முட்டை வைக்கிறதுக்கு பிரதர் வந்துருங்களா? ஆ, முட்டை வைக்கிறதுக்கு தனியாக அந்த ரூம் வச்சிருக்கேன் பிரதர். அந்த ரூமில் போய் அது பாட்டுக்கு முட்டை வச்சிரும். அது பாட்டுக்கு அதாவது கலந்து முட்டை வைக்கும். சரி. நம்ம முட்டைக்கே எடுத்து அடை வச்சிருவோம். ஓ ஓகே. ஒரு கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கணக்கில். சரிங்க. தனித்தனியாக அடை வச்சிருவோம் பிரதர். சரிங்க பிரதர். ஓகேங்க. ஓகே பிரதர். இப்போ நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ரீடிங் சேவல் ஃபீமேல்ஸ் சிக்ஸ் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன ப்ரைஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்ற எல்லாமே ஷேர் பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த சிக்ஸ் வேணும் அப்படின்னா உங்களை எப்படி பிரதர் காண்டக்ட் பண்ணலாம் பிரதர்? அதாவது மேலே போட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க பிரதர். சரிங்க. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 7373577240 பிரதர். ஓகேங்க பிரதர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லா ஏரியாவுக்கும் இருக்குது பிரதர். ஸோ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வந்து ஷார்ட் டைம் டிரான்ஸ்போர்ட் பிரதர். ஓகேங்க. இன்றைக்கி அமௌண்ட் போட்டால் இன்றைக்கே நான் அனுப்பிவிட்ருவோம் பிரதர். இன்றைக்கி அமைச்சிருவீங்க? ஆமாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக? ஆமாம் பிரதர். ஓகேங்க பிரதர். ஸோ வெளியே தமிழ்நாட்டுக்கு வெளியே நாங்கள்
தமிழ்நாட்டுக்கு வெளியே வந்து லாரியோ இல்லைன்னா ட்ரெயினோ எதுனாலும் சரி பிரதர் நம்ம அனுப்பிடலாம் பிரதர். ஓகே, இப்போ நேரில் வந்து ஃபார்மில் பார்த்துட்டு சேவல் எது ஃபீமேல் எதுன்னு பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம். நேரில் வந்து பார்த்துருக்கிறவங்களும் நேரில் வந்து பார்த்துட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்க பிரதர், ஓகேங்க பிரதர். ஸோ நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க, உங்கள் காண்டாக்ட் டீடைல் ஷேர் பண்ணிடுறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுங்க. ஓகே பிரதர், ஓகே பிரதர், ரொம்ப நன்றிங்க. நன்றி.